ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். சுப கிருது வருடம், ஐப்பசி மாதம், 23 நாள், 9/11/2022 கிழமை, புதன்கிழமை. நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம். 3:09 அதிகாலை வரை. திதி பிரதமை திதி. 5:17 சாயங்காலம் வரைக்கும். யோகம் வரியான் யோகம். கரணம் கௌலவ கரணம். சந்திராஷ்டம தினம் இன்னைக்கு யாருக்குன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு காலைல 3:09 வரைக்கும். ராகு காலம் மத்தியானம் 12:00. குளிகை காலம் காலை 12:00. யமகண்டம் காலை 7:00. சுப ஓரைகள் என்று சொல்லக்கூடிய நல்ல நேரங்கள் காலை 9:10, 1:03, மத்தியானம் 4:05, நைட் 7:10, நைட் 11:12. கிருத்திக நட்சத்திரப்படி செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஹோமம், கணபதி ஹோமம், நெருப்பு சம்பந்தமான வேலைகள் எல்லாமே செய்யலாம். அப்படின்னா அடுப்பு கட்டக்கூடாது, அடுப்பு எரிக்கலாம். அடுப்பு எரிக்கிறதுனா என்ன, முத முதல்ல அடுப்பு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் கேட்டு வருவாங்க எங்களுக்கு, அந்த மாதிரி அது செய்யலாம். ரொம்ப நல்ல நாள் அடுப்பு எரிப்பதற்கு. அது ரொம்ப முதல் முதல்ல ஸ்டவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணி, நிறைய பேருக்கு அடுப்புன்னு சொன்னால் தெரிய மாட்டேங்குது, அடுப்புனா என்ன சார் இருக்குங்க, ஸ்டவ் அப்படின்னா தான் தெரியுது. அந்த மாதிரி அந்த அடுப்பு எரிப்பதற்கு நல்ல நாள். கடன் கொடுத்து கடனை கழிக்கிறது, கடனை கிழிக்கிறதுன்னு பேர். கடன் கிழிக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போம்ல அந்த ஸ்டாம்ப் பேப்பர் மேலே, ரெவென்யூ ஸ்டாம்பில், அதெல்லாம் அதெல்லாம் கிழிக்கிறதுக்கு பேர் கடனை கிழிக்கிறதுன்னு பேர். இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாள். இன்றைய நாளின் விசேஷம், கிருத்திகை விரதம், கார்த்திகை தீபம் பகலும், பௌர்ணமி சிரார்த்தம். இன்றைய கிரகநிலை மேசத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் சூரியன், புதன் சுக்கிரன் கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. மேச ராசிக்கு இன்றைய தினம் ஆதாயமான நல்ல நாள். ஆதாயம் இருக்குமான்னு பாரப்பா. கந்தாய பலன் ஒரு பலன் இருக்கு, அந்த பலன்ல வந்து ஆதாயம் இருக்கான்னு பாருங்க. மூணுலயுமே ஜீரோ வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆதாயமான நல்ல நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஆதாயங்களை கேட்டு உங்களுக்கு நல் மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாள். பெரியோர்களையும் தாய்மார்களையும் மதிக்கக்கூடிய நாளால் பெருமை சேர். புண்ணியமான நல்ல தினம். ரிஷபராசி என்பர்களுக்கு துணிச்சலான காரியங்களை செய்து வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும். யதார்த்தத்தையும் எளிமையான பதில்களையும் எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் பெருமை சேர்க்கும் நல்ல நாள். என்னதான் செஞ்சாலும் எனக்கு வாழ்க்கையில முன்னேற முடியலன்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் கிருத்திகை விரதத்தன்று அருள்மிகு மலையேறி செல்லக்கூடிய முருகனாலயங்கள் எல்லாமே அருளேறி. அந்த மாதிரி கந்த குரு கவசம்னு ஒரு கவசம் இருக்கு, அந்த கந்த குரு கவசத்தை படிக்கும். அன்பே முருகன், அன்பே சிவம், அன்பே அனைத்தும் என்றாய், அந்த மாதிரி முருகன் இருப்பிடமே முகத்தில் ஆகும் அப்பா, அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய கந்த குரு கவசத்தை படிப்பதனால் மிகச்சிறந்த நல்ல பலனை அடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு துணிச்சலான காரியத்தால் வெற்றி, பதவியில் முன்னேற்றம், இருக்கும் பதவியில் பதட்டம் இருந்தாலும் அந்த பதட்டம் விலகி நல்ல விதமான சந்திரனின் அருளை பெறக்கூடிய நல்ல நாள். அருள்மிகு தெய்வ ஞான பிரகாம்பிகை என்று சொல்லக்கூடிய காலகஸ்தியின் அதிபதியாக வாழக்கூடிய ஞான பிரகாம்பிகையினுடைய அருளை பெறக்கூடிய நல்ல நாள். கடகராசி என்பர்களுக்கு இதுவரை நடந்து வந்த இன்பங்கள் இனிமேலும் தொடரும். இனி இன்னேரம் பொன்னேரம் எல்லாமே நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள். யாரெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தார்களோ அவர்களிடமிருந்து விலகி நல்ல முயற்சி எடுப்பீர்கள். உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளும் அளவிற்கு நாங்கள்லாம் கெத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நல்ல ஒரு முயற்சிக்கு திருவனையாக்கக்கூடிய நல்ல நாள். சிம்மராசி என்பர்களுக்கு புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சூரிய கிரகம் இன்று நன்மதிப்பை பெற்றுத்தரும். இறைவனின் அருளாசி கிடைக்கும், பயம் விலகும், மனதில் தோன்றிய வேகமான கட்டுப்பாடுகள் அனைத்தும் விரைவான செயல்பாடுகளோடு உங்களுக்கு அருளை பெறக்கூடிய நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களால் ஏற்படக்கூடிய நல்ல செயல்களுக்கு இறைவன் கூட நிற்பார். பார்த்து மகிழும் ஒரு நல்ல நாள். பக்திக்கு வித்தான ஐயப்பனை நினைத்து, கையப்பன் ஐயப்பன் சபரி மலைநாதனை நினைத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்று விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். துளாராசி என்பர்களுக்கு மனதில் தோன்றிய கஷ்டங்கள் விலகும், முகம் பொலிவாகும், உடம்பில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும், அசதிகள் விலகும், அறிவாற்றல் பெருகும் நல்ல நாள். விருச்சிகராசி என்பர்களுக்கு வெளிச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கசப்புகள் விலகும். பரிதாபமான சூழ்நிலையிலிருந்து பரோபகார சூழ்நிலைக்கு மாற்றப்படுவீர்கள். மாங்கனி வைத்து இறைவனை வழிபட்டால் கஷ்டம் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் புனிதமான நல்ல நாள். இந்த நாளில் இறை வழிபாட்டிற்கு உகந்த அருள்மிகு மகாலட்சுமி அருளை பெறக்கூடிய நல்ல நாள். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷம். லாபம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். சுக்கிரனை வழிபடுவதோடு மகாலட்சுமியையும் வழிபடுவது, குபேரனையும் வழிபடுவது மிகச்சிறப்பு. மகர ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். நெருங்கிய நட்பின் இருந்து வந்த கசப்புகள் விலகும். துரோகிகள் விலகுவார்கள். கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கடன் விலகும், கஷ்டங்கள் விலகும். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்வோர் காலபயம் இல்லையடா, கருணைக்கடல் காப்பாற்றுவார்.
கும்பராசி அன்பர்களுக்கு அருள்மிகு காரமடை ரங்கநாதனின் அருளை பெறக்கூடிய நல்ல நாள். இந்நாளில் எல்லாம் வல்ல காரமடை ரங்கநாதன் அருளாசியும் பொருள் ராசியும் கிடைக்கும். உங்களுடைய யதார்த்தமான உள்ளத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12 இடத்திலிருந்து சற்று கால் வலிகள் இருந்தாலும் மூட்டு வலிகள் இருந்தாலும் உளுந்து தைலம், உளுந்துனா ராகு, அந்த உளுந்து தைலத்தை தேர்த்து கொள்வதனால் முட்டி வலி விலகும். நல்ல விதமான அருளாசி கிடைக்கும். ஒரு நாளாவது உளுந்தோட சாப்பிட்றது அடிக்கடி நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு பத்திரமா பார்த்துக்கங்க உங்களை, அப்பதான் வாழ்க்கையில நல்ல நிலைமை வருமுங்க. ஏன்னா பத்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பத்திரம் பதியக்கூடிய நல்ல நாள். ஏதாவது ஒரு இடம் வீடு வண்டி வாகனத்திற்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய முயற்சிகள் திருவனைக்கு ஆக்கும். எளிமையான உங்களுடைய முயற்சிகள் வலிமையான செயலை செய்து மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாள். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.